ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு இரங்கல் செய்தி, பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மனோபாலா அவர்கள், அதாவது நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு இருக்கக்கூடிய நம்ம மனோபாலா அவர்கள் வந்து இறந்துட்டார். ஸோ இது வந்து ஒரு துக்கமான செய்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இறந்ததுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட வந்து பார்க்குறவங்க வந்து யோசிக்க வைக்கிற அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு ஃபேம்லெல்லாம் பார்க்கும்போது இவர் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அவரோட பையன் வந்து சொல்லியிருப்பார், அதாவது மனோபாலாவோட வளர்ப்பு மகன் சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில், இல்லை இந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், உடல்நிலை வந்து சரியில்லை, ஃபிசியோதெரப்பி கூட எடுத்துகிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு தெரிவிச்சிருப்பார். ஆனால் இப்படி இந்த மாதிரியான ஒரு தகவல் தான் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சினிமா நடிகர் நடிகைகளை பற்றின கிசுகிசுக்கள் பற்றி பேசியே வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரெண்டான ஒருத்தர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரை பற்றி, அதாவது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூடலாம் ரொம்பவே காண்டாக்டில் இருந்தார். அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் உண்மைகள் தெரிய தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து இவரோட ஆதாயத்துக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மனோபாலா இறந்ததுக்கான காரணம் இது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு, இல்லை மனோபாலா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அவர் டேரக்டராக இருக்கும்போதுலேருந்தே எனக்கு தெரியும். ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் திடீர்னுலாம் இறக்கலை, அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக வந்து ரொம்பவே சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி குடிப்பழக்கம் வந்து அவருக்கு ரொம்பவே இருக்குது, சிகரெட் அடிப்பார், இந்த மாதிரியான தகவல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சிருச்சு, இடையிலாம் சிகிச்சை பெற்றுட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரியான தகவலையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டோன்னே அவரோட ரசிகர்கள், அதாவது மனோபாலாவோட ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது, அதிர்ச்சியில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த பைல்வான் ரங்கநாதன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது திரையுலகத்துலேயும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் பெரும் ஒரு அதிர்ச்சியாகவே பார்க்கப்பட்டுருக்குங்க. நம்ம ஏன்னா இவர் ஆள் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நம்ம இது வரைக்கும் நியூஸ் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்படி ஒரு நபர் வந்து இப்படி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் பேர் அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் நிறைய பேர்த்த நிறைய விதமாக கேவலமாக பேசியிருப்பார். அதுவுமே பார்த்தீங்கன்னா உண்மையாக பொய்யான்னு யாருக்குமே தெரியாது, அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இப்படி அவர் இறந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணுமா, அது மட்டும் இல்லை இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ஒரு அதிர்ச்சியில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் முகேஷ். நன்றி மக்களே.